வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் அண்ணியோட அம்மாவுக்கு இன்றைக்கி நினைவு நாள், முதல் வருஷம். அதனால் எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் அங்கே தான் போய்கிட்டிருக்கோம், வள்ளியூர் பக்கத்தில் நல்லாங்குளம் அந்த ஊர் பேர். சரி, அப்படி போயிட்டு வருவோம். அங்கே சொந்தக்காரவங்களையும் எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம். ஒரு வருஷம் ஆயிட்டு எல்லோரும் மும்பையிலேருந்து வந்திருக்காங்க. சரி, எல்லோரையும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. இப்போ அதில் அந்த மலை மரங்கள் காத்தாடி எல்லாமே அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். இது ஆவரைக்குளம் சைடு. இந்த ஆவரைக்குளத்தில் வந்து நிறைய ஆவாரம்பூ செடி உண்டு. அதனால தான் அந்த ஊருக்கு ஆவரைக்குளம் அப்படின்னு பேர் வந்ததாட்டு சொல்லுவாங்க. இது அந்த ஆவரைக்குளத்தில் உள்ள ஸ்கூலு, பாளையா மார்த்தாண்டம் மேல்நிலைப்பள்ளி. அது பக்கத்தில் ஒரு கோயிலும் இருக்குது. நல்லங்குளத்துக்கு வந்தாச்சு. அங்கே தோட்டத்திலே தான் காரியம்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சேரு பெஞ்சு எல்லாமே அங்கே தான் வாங்கி போட்டிருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் போய் உட்காந்தாச்சு. நலம்லாம் விசாரிச்சுட்டு அவங்க கூட உட்காந்துருக்கோம். தோட்டத்திலே தான் ஒரு சின்ன ரூமும் கட்டி வச்சுருக்காங்க கரண்ட் எடுக்கிறதுக்காக. அதிலே தான் வச்சு சமையல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சமையல் பண்ணி அதில் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்து மரத்தேனலில் ஒவ்வொரு ஆட்களாக அங்கங்கே சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. சாப்பாட்டுக்காக கொஞ்ச இடத்துல சாமியானா போட்டு அங்கே தான் சாப்பாடு எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்து எல்லோரும் அவங்க ஊர் பக்கத்தில் உள்ள சொந்தக்காரவங்க எல்லாரையுமே கூப்பிட்ருக்காங்க. முத வருஷம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வாளி தூக்கு ரசம் வேணுமா? அங்க சுந்தரன் என்ன வேணும்? சுந்தரன் சாம்பார் சாம்பார். நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்து சமையல் பண்ண பாத்திரம் எல்லாமே நான் வெயிலில் இருக்குது. இதில் ஒரு ரூமும் இருக்குது. அந்த ரூம்லேயும் ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருந்தாங்க. மற்றபடி அவரவராக ஒவ்வொரு இடத்துலையாக மரத்தேனலில் சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. நல்லா இருந்து நல்லா குளிமையாக அழகாக இருந்துச்சு. நிறைய வாழை மரம், வேப்ப மரம், தென்னை மரம், பப்பாளி எல்லாமே நிறையா நின்றுச்சு. பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையாக ஒவ்வொருத்தரும் சேர் போட்டு அப்படி அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த சாப்பாடு நடக்கிறதுக்கு மட்டும் சாமியானா போட்டிருந்து நல்லா வெயிலாக இருந்து அதிலெல்லாம் மரம் ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் வெட்டா வெளியாக இருந்துச்சு. இந்த சைடு கொஞ்சம் மரம் நின்று அதனால் நல்லா குளிமையாக இருந்து நாங்களும் அதில் தான் உட்காந்துருந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கத்தில் தான் அவங்கள அடக்கமும் பண்ணியிருந்து அதனால தான் அதில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. தோட்டத்திலே வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சி தோட்டத்தில் வச்சே செய்திருக்காங்க. பிறந்த எல்லோரும் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன மக்களை செய்துட்டு இருக்க? நீ சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சா?
சோறு சாப்பிட்டியா? என்ன குழம்பு? பாரம் போய் சொல்லுது மீன் குழம்பா கறி குழம்பு. ஐ சொல்லு, ஐ சொல்லு மக்களே, ஐ ஐ அம்மா சொல்லு, அம்மா அம்மா சொல்லு, ரெண்டம்மா சொல்லு, ரெண்டுமா வேணுமா? அப்போ பாட்டி சொல்லு, விஜயா பாட்டி சொல்லு, பாட்டி சொல்லு, சொல்ல மாட்டியா? பாட்டி சொல்லுமா, கை கொடு, கை கொடுத்தாளா, கை கொடு, கை கொடுமா பாட்டிக்கு கை. அப்போ நமஸ்தே சொல்லு, நமஸ்தே சொல்லு பாட்டி, நமஸ்தே சொல்லு, அம்மாட்டி நமஸ்தே சொல்லு, அவனு சொல்லி கொடு, நமஸ்தே சொல்லு மகளே, அதை போடாங்க, நமஸ்தே சொல்லு, நமஸ்தே தம்பிக்கு சொல்லி கொடு, தம்பிக்கு சொல்லி கொடு, தம்பிக்கு சொல்லி கொடு, வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு, கைப்பிடி வச்சு, கைப்பிடி வேறவை, சாமி கும்பிடுவாங்க, எப்படி கும்பிடுவா? வெரி குட், வணக்கம் சொல்லு, கை வை, பாட்டி வணக்கம் சொல்லு, வணக்கம், வணக்கம் இப்போ நல்லாங்குளத்துலேருந்து கிளம்பியாச்சு. வர்ற பாதையில், அதாவது நல்லாங்குளத்துக்கும் வள்ளியூருக்கும் இடையில ரோட்டு சைடில் இப்படி இந்த மரம் நின்றுச்சு, சின்ன சின்ன குத்து செடி மாதிரி இருந்து, அதில் உள்ள காயை பார்க்குறதுக்கு அழகாக இருந்து, அதனால சரி கொஞ்சம் பறிப்போம் அப்படின்ட்டு பறித்தோம். என்ன காய் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது மஞ்சனத்தி காயா அல்லது நுணா காய் அப்படின்னு சொல்லி பேர் வந்து, நோனின்னு சொல்லி கடையிலலாம் ஒரு ஜூஸ் விற்குது, அது இதில் தான் செய்கிறதாட்டு இதில் போட்டிருந்து. ஆனால் எங்களுக்கு என்ன காயின்னு சரியாக தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது இந்த காய் என்ன பேருன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வள்ளியூரில் அந்த ஸ்கூல் பக்கத்தில் வரவும் மழை தூத்தல் விழுந்துச்சு, அதனால் நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கடை பக்கத்தில் வந்து ஒதுங்கி இருந்தோம். பாருங்கள், அந்த கடை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கடை எல்லாமே அடைச்சிருந்து, அதனால் அந்த கடை படியில் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும்போது தான் அப்படியே ரோட்டெல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் சரி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். இது வள்ளியூரில் அந்த கங்காடியா மேல்நிலைப்பள்ளி. இந்த பஸ் போகிறது வந்து இது நாங்குநேரி போய் அதுக்கு பிறகு திருநெல்வேலி போகும். இது ஒரு ரோடு, இன்னொரு ரோடு அந்த ஸ்கூலுக்கு முன்பக்கத்தில் இருக்குது. அந்த ரூட்டில் போகக்கூடிய பஸ் எங்கே போவோம்னா ஏர்வாடி போய் அப்படியே திருநெல்வேலி போயிடும். அது அந்த பஸ்ஸில் போனால் நாங்குநேரிக்கு வர முடியாது, இப்படி பிரிஞ்சு போகும். பாருங்கள், இப்போ அந்த ரோட்லேயும் ஒரு பஸ் போகுது, இந்த பஸ் நேரே ஏர்வாடி போய் திருநெல்வேலி போயிடும். இப்படி ரெண்டு பிரிவாட்டு அந்த ஸ்கூல் பக்கத்தில் ரோடு பிரியுது. வள்ளியூர்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்த உடனே இந்த இடம் இருக்குது, அது பக்கத்தில் தான் நாங்கள் இப்போ மழைக்காக ஒதுங்கி இருந்தோம். இருக்கும்போது தான் இந்த வீடியோ எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். வள்ளியூரில் தான் இந்த ஸ்கூலும் இருக்குது, கங்காடியா மேல்நிலைப்பள்ளி. இந்த ஸ்கூலில் தான் எங்கள் அண்ணி படித்ததாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, லேசாக தான் தூத்திட்டுருக்கு, அதனால் கிளம்பலான்னு பார்க்கும். அதனால் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.